இன்று பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள். 7 மணியோட பிரச்சாரம் முடிவடைவிருக்கு. அதனால ஆளுங்கட்சி இன்னைக்கு ஒரு அச்சத்தோட, தோல்வி பயத்தோட, இன்னைக்கு கூட காலையில பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளும், இந்து பத்திரிகை, தினமணி பத்திரிகை, தினமலர் பத்திரிகை, தந்தி பத்திரிகை, எல்லா பத்திரிகைகளும் பக்கம் பக்கமா விளம்பரங்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் நில அபகரிப்பை செஞ்சிருக்கு, கடைகளை பூந்து அடிச்சு உதச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தலைப்புச் செய்திகளாக போட்டு, நான் கேட்கிற ஒரே கேள்வி, அவங்க போட்டிருக்கக்கூடிய செய்தி உண்மையாவே இருக்கட்டும், ஆனா உண்மையா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம மீது வழக்கு போட்டிருக்கணும், நம்ம கைது பண்ணிருக்கணும், அதற்குரிய தண்டனை கொடுத்திருக்கணும். கொடுத்தாங்களா? இல்ல. 10 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்தப்போ அதை பற்றி சிந்திக்காதவங்க, அதை பத்தி நினைக்காதவங்க இன்னைக்கு தேர்தல் 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்து மக்களை திசை திருப்ப நினைக்கிறீங்க. நம்ம மிரட்டுறதுக்கு, நம்மளை அச்சுறுத்துறதுக்கு இது மாதிரி 1000 பேரை பார்த்த கட்சி திமுக. வருகிற 6ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய, கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு கேட்க வந்திருக்கிறேன். தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன்னா, இப்போ என் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நான் முதல் முதல்ல 1000 விளக்கு தொகுதியில் வேட்பாளராக நின்றப்போ தலைவர் கலைஞர் வந்து எனக்காக ஓட்டு கேட்டார். அது எனக்கு நினைவுக்கு வருது. ஓட்டு கேட்குறப்ப சொன்னார், தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றி சுற்றி வந்திருக்கிறேன், கடைசியாக 1000 விளக்கு தொகுதியில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஊரு ஊரா போய் ஓட்டு கேட்குற, உன் பிள்ளைக்கு ஓட்டு கேட்க மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். அதே மாதிரி தான் நானும் தமிழ்நாடு முழுக்க ஓட்டு கேட்டுட்டேன். நீங்கள் நினைக்கலாம், இவர் தமிழ்நாடு பூரா சுற்றுறாரு ஆனால் பிள்ளைக்கு வந்து ஓட்டு கேட்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். வேட்பாளர் தம்பி உதயநிதி கூட சொன்னார், நீங்கள் மற்ற இடங்களுக்கு போங்க, இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, இது வெற்றி உறுதியாயிடுச்சு அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். நீ சொல்லலாம்பா, ஆனால் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சும்மா விட மாட்டாங்கன்னு, அதனால் நிச்சயம் நான் வந்து ஓட்டு கேட்பேன் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணி இதற்காக தேதியை கொடுத்து நேரத்தை குறித்து நானே வந்திருக்கிறேன். ஆகவே இந்த தொகுதிக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தொகுதியில் 3 முறை நின்று 3 முறையும் அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. அதேபோல் நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்கள் இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி இது. எனவே இப்படிப்பட்ட வரலாற்று பெற்ற இந்த தொகுதியில் இன்னைக்கு தலைவர் கலைஞருடைய பேரனாக இருக்கக்கூடிய என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறார். அவரை சிறப்பான வகையில் வெற்றி பெற வச்சிருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெற்றி பெற வச்சிருவீங்களா? உறுதியா? நிச்சயமா? கண்டிப்பா? சத்தியமா? அந்த உறுதியோடு இருக்கிற நீங்க, ஒரு முடிவோடு இருக்கிற நீங்க, அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீங்க வருகிற 6ஆம் தேதியை மறந்துடாம உதயசூரியனுக்கு நீங்க அத்தனை பேரும் ஓட்ட போடணும். இன்று பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள், 7 மணியோட பிரச்சாரம் முடிவடைவிருக்கு. இன்னைக்கு உச்சக்கட்டத்தில் இன்றைக்கு நாள் அமைஞ்சிருக்கு. அதனால் ஆளுங்கட்சி இன்னைக்கு ஒரு அச்சத்தோட, தோல்வி பயத்தோட, ஏற்கனவே ஊடகங்களில், பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில் கருத்து கணிப்புகளெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் நாம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது நமக்கு வழக்கம் இல்லை, பழக்கம் இல்லை.
ஆக நாம நம்முடைய பணியை தான் செய்யணும். அதுதான் கலைஞர் அவர்கள் நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதைத்தான் இப்போ நம்ம கடைபிடிக்கிறோம். கருத்து கணிப்புகளெல்லாம் பார்த்து நாம் ஏமாந்துட மாட்டோம். ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் ஆளுங்கட்சிக்கு இப்போ கீழிய உருவாக்கியிருக்கு, பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆக அந்த அச்சத்தின் காரணமாக, தோல்வி பயத்தின் காரணமாக ஏதேதோ வளர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளும், இந்து பத்திரிக்கை, தினமணி பத்திரிக்கை, தினமலர் பத்திரிக்கை, தந்தி பத்திரிக்கை, எல்லா பத்திரிகைகளும் பக்கம் பக்கமாக விளம்பரங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன அக்கிரமங்களை செஞ்சுருக்கு, நில அபகரிப்பை செஞ்சுருக்கு, கடைகளை பூந்து அடித்து உதச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தலைப்புச் செய்திகளாக போட்டு இன்றைக்கி திமுக பெறக்கூடிய வெற்றியை எப்படியாவது தடுத்துடவும் என்பதற்காக அந்த முயற்சியெல்லாம் இன்றைக்கி ஈடுபட்டுருக்கு. நான் கேட்குற ஒரே கேள்வி, 10 வருஷமாக தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கிறா? திமுக ஆட்சியில் இருக்குது, அதிமுக தான் ஆட்சியில் இருக்குது. நம் மீது ஏதாவது தவறு இருந்திருந்தா அவங்க இன்றைக்கி விளம்பரம் கொடுத்துருக்குறாங்களே, அதெல்லாம் உண்மை என்று அவங்க நிரூபித்து அது சம்பந்தமாக இதுவரை நம்ம மீது ஏதாவது வழக்கு போட்டிருக்கிறாங்களா? ஒரு வழக்கு ஏதாவது உண்டா? அப்படியே வழக்கு போட்டாலும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கா? 10 வருஷமாக நாம் ஆட்சியில் இல்லை, நம்ம மீது ஏதாவது தவறு வாதத்துக்கு நான் சொல்கிறேன், அவங்க போட்டிருக்கக்கூடிய செய்தி உண்மையாகவே இருக்கட்டும், ஆனால் உண்மையாக இருந்திருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? நம்ம மீது வழக்கு போட்டிருக்கணும், நம்ம கைது பண்ணியிருக்கணும், அதற்குரிய தண்டனை கொடுத்துருக்கணும். கொடுத்தாங்களா? இல்லை. ஆனால் நேர்மாறாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க கட்சியினுடைய யோக்கியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முதலமைச்சருடைய பதவியே போச்சு, ஜெயலலிதா பதவி போனது உங்களுக்கு தெரியும், ஜெயிலுக்கு போன கதையெல்லாம் தெரியும். ஆக ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க, அவங்க டான்சி வழக்கில் ஊழல் நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போன வரலாறு தான் அதிமுகவின் வரலாறு என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆக அதுதான் அவங்க வரலாறு. தயவுசெய்து நான் கேட்க விரும்புகிறேன், 10 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ அதை பற்றி சிந்திக்காதவங்க, அதை பற்றி நினைக்காதவங்க இன்றைக்கி தேர்தல் 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்து மக்களை திசை திருப்ப நினைக்கிறீங்க? அது ஒரு காலம் நடக்காது. உங்களுக்கு தக்க பதிலடி வருகிற 6ஆம் தேதி மக்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய பொண்ணு வீட்டில், என்னுடைய மக வீட்டில் ரைடு பண்ணாங்க. என்ன எடுத்தாங்க? வந்து உட்காந்தாங்க, காலையில் வந்து உட்காந்து இரவு வரைக்கும் வந்து உட்காந்து டிவி பார்த்தாங்க, டீ குடித்தாங்க, பிரியாணி வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு போனாங்க. போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் 25 சீட்டு அதிகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதுதான் எதுக்காக அந்த ரைடுனா, நம்ம மிரட்டுறதுக்கு, நம்மளை அச்சுறுத்துறதுக்கு, தேர்தல் வேலையை செய்யாமல் வீட்டிலே முடங்கிடுவான் அப்படிங்கிறது. இது மாதிரி 1000 பேரை பார்த்த கட்சி திமுக. மிஸ்ஸாவை பார்த்தவங்க நாங்கள். இந்த மோடி மஸ்தான் வேலையெல்லாம் திமுக கிட்ட பலிக்காது. திமுக பணங்காட்டு நெறி, இந்த சலசலப்புக்கெல்லாம் நம்ம அஞ்சிட மாட்டோம். சிபிஐ ரைடுனா என்ன? சொத்து குவிப்பு அல்லது சொத்து சேர்த்தது, வரி கணக்கு காட்டாதது, வரி கட்டாதது, இதுக்கு தான் ரைடு பண்ணுவாங்க. அதுக்காக ரைடு எப்போ பண்ணணும்? 1 மாதம் முன்னாடி பண்ணியிருக்கலாம், அல்லது தேர்தல் முடிஞ்சு அப்புறம் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பண்ணுறாங்கன்னா, அது நான் என்னுடைய பெண் வீட்டில் மட்டும் இல்லை, 1 வாரத்துக்கு முன்னாடி வேலு திருவண்ணாமலையில் அவர் வேட்பாளராக நிற்கிறார், நான் பிரச்சாரத்துக்கு அங்கே போயிருக்கிறேன், அன்றைக்கி 2 நாள் அவர் வீட்டில் வந்து ரைடு நடக்குது. அதே மாதிரி கரூரில் செந்தில் பாலாஜியினுடைய வீட்டில், அவருடைய நண்பர்கள் வீட்டில், உறவினர் வீட்டிலலாம் ரைடு. ஆக திமுக தொடர்லாம் மிரட்டி அச்சுறுத்தி எப்படியாவது இந்த தேர்தலில் நம்ம வந்து மூளையில் போய் முடங்கிடுவோம், அதை வச்சு 1-2 சீட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. நான் சுட்டு போட்டாலும் சொல்கிறேன், குட்டிகரணம் போட்டாலும் ஒரு இடத்துல கூட பிஜேபி ஜெயிக்க போகிறதில்ல.
அதே நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், பிஜேபி ஜெயிக்க போகிறதுல மட்டும் இல்லை, ஒரு அதிமுக கூட வெற்றி பெற்று விடக்கூடாது. ஏன்னா ஒரு அதிமுக வெற்றி பெற்றா அது அதிமுக எம்எல்ஏவா போய் உட்கார மாட்டாங்க, பிஜேபி எம்எல்ஏ போய் உட்காருவாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத்தா, பேரெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க. 39 இடத்துல நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, அதில் 38 இடத்துல நாம் வெற்றி பெற்றோம். ஒரே வருடம் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு அதிமுக வெற்றி பெற்றுச்சு. ஆக ஒன்னே ஒன்று வெற்றி பெற்று அந்த அதிமுக எம்பி டெல்லியில் போய் பாராளுமன்றத்தில் ஏடிஎம்கே எம்எல்ஏவாக வேலை பார்க்கல, பிஜேபி எம்எல்ஏவாக வேலை பார்த்துட்ருக்கிறார். இன்றைக்கி அவருக்கு யார் டேடின்னா ஓபிஎஸ் இல்லை, அவர் தான் டேடி. ஏன் சொல்கிறேன்னா அவருடைய லெட்டர் பேனில் அவருடைய அப்பா படத்தை கூட போட்டுக்கல, அந்த கட்சியினுடைய தலைவர் படத்தை கூட போட்டுக்கல, மோடியினுடைய படத்தை தான் அவர் போட்டு வச்சுருக்கிறார். ஆகவே நிச்சயமாக உறுதியாக பிஜேபி மட்டும் இல்லை, அதிமுகவும் ஒரு இடத்துல வந்துடக்கூடாது. அதனால தான் நான் இந்த ஆசையை வெளிப்படுத்துகிறேன். இது அற்பாசை நினைக்காதீங்க, அதிகமான ஆசைப்படுறேன் நினைக்காதீங்க. எப்போ தேர்தல் அறிவித்தாங்களோ அப்போவே நான் சொன்னது, நம்முடைய கூட்டணி குறைந்தது 200 மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். 20 நாட்களாக தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணத்தை நடத்திட்டு வந்திருக்கிறேன். 234 தொகுதிகளிலேயும் என்னுடைய சுற்றுப்பயணம் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் சுற்றி வந்திருக்கிறேன். நான் சுற்றி வந்திருக்கக்கூடிய என்னுடைய பயணத்தில் இப்போ நான் பெற்றிருக்கக்கூடிய அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 234 இடங்களில் நாம் தான் வெற்றி பெற போகிறோம். ஆக அந்த வெற்றியை நீங்கள் உருவாக்கி தருவதற்கு காரணமாக இருக்கணும். நான் கேட்குறேன், இன்றைக்கி விளம்பரம் கொடுத்துருக்கிறீங்களே, பொய்யான செய்திகளை எடுத்து ஏதோ உண்மையாக நடந்திருப்பது போல் அந்த விளம்பரத்தை கூட பார்த்தீங்கன்னா ஏதோ விளம்பரம் போல் அது அமைக்கலை, செய்தியை போல் ஏதோ இன்றைக்கி நேற்று நடந்த செய்தியை போல் அந்த விளம்பரத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க. புதுசாக யாராவது விளம்பரம் தெரியாதவங்க இதை படித்து பார்த்தாங்கன்னா அது செய்தியாக தான் படிப்பாங்க, விளம்பரமாக பார்க்க மாட்டாங்க. நமக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சதுனால விளம்பரம் நம்ம நினைக்கிறோம், ஆக செய்தியாக போட்டிருக்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்த 10 வருஷத்தில் இந்த ஆட்சியில் என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கு தமிழ்நாடு மறந்துடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டது ஒரு தனியார் ஆலை, ஸ்டெர்லைட் ஆலை. அந்த ஆலையால் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல நோய் வருது, ஏன் கேன்சர் நோயே வரக்கூடிய ஆபத்து இருக்குது, அதனால் அதை திறக்கக்கூடாது, அதை மூடணும் என்று அரசியல் நோக்கத்தை இருக்கக்கூடியவங்களில் பொதுமக்கள், அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து 100 நாட்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்துகிறாங்க. 100வது நாள் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் சந்தித்து ஒரு மனு கொடுப்பதற்காக ஊர்வலம் போகிறாங்க. ஆட்சித்தலைவர் அங்கேருந்து போக சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த ஊர்வலத்தில் வந்தவர்களை பார்த்து தடியடி பிரயோகத்தை நடத்தி காக்கை குருவிகளை சுட்டு தள்ளுவது போல் சுட்ட காட்சிகள்லாம் வீடியோவில் பார்த்தோம். வீடியோவில் பார்த்தப்போ அதில் 13 பேர் செத்த கொடுமைகளாக நடந்துச்சு. அப்போ உடனடியாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி இடத்துல பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்திருக்க 13 பேர் என்ன சொல்கிறீங்கன்னு. அப்படியா, எனக்கு தெரியாது, டிவியை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சொன்னவர் பழனிசாமி. அதே மாதிரி தான் பொள்ளாச்சி, இன்றைக்கும் பொள்ளாச்சினா நமக்கு கை நடுங்குது, கால் நடுங்குது. 250க்கு மேற்பட்ட இளம்பெண்கள் அவங்கள கடத்திக்கிட்டு போய் பண்ணை வீட்டில் வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி வீடியோவில் பதிவு செஞ்சு அதை அவங்களுக்கு போட்டு காட்டி மிரட்டி அச்சுறுத்தி பணம் பறிக்கிற ஒரு கும்பல். கும்பல்னா யார்? நான் சொன்னதுக்கு என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, இப்போ என் மேலே போட முடியாது, உங்கள் மேலே தான் போட போகிறாங்க. ஒரு அரசியல்வாதி, ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவருடைய மகன், அந்த மகனோட சேர்ந்து சில பேர் கூட்டு சேர்ந்து இந்த அக்கிரமத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஆக தயவுசெய்து இங்கே நினச்சி பாருங்கள், அந்த பெண்களை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், நான் கூட ஒரு பெண்ணை பெற்றவன் தான், இங்கே இருக்கக்கூடிய பல பெண்களை பெற்றவர்கள் தான், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செஞ்சு அதுக்கு பிறகு இப்போ சிபிஐ தலையிட்டு
ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகரை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை கைது செஞ்சிருக்கிறாங்கன்னு செய்தி பார்க்குறோம். என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க பார்க்குறோம். அதனால தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம், நாம் ஆட்சிக்கு வந்த உடனே முறையாக நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை நிச்சயம் நாம் ஆட்சி எடுக்கும், யார் விட்டாலும் இந்த ஸ்டாலின் விட மாட்டான் என்பது அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறோம். இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கு, அதெல்லாம் மூடி மறைச்சி இன்றைக்கி விளம்பரம் கொடுக்குறாங்களாம். இதை விட கொடுமை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, அந்த காவல்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் எஸ்பி, அதுவும் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டரில் எஸ்பி, பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எஸ்பி, அந்த எஸ்பிக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு. அந்த பாலியல் தொல்லையை கொடுத்தது யார்? ரோட்டில் போகிற குப்பனை சுப்புனம் அல்ல, போலீஸ் அதிகாரியிலே மிகப்பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய டிஜிபி, அந்த டிஜிபிக்கு மேலே ஸ்பெஷல் டிஜிபி, எப்போதுமே டிஜிபி தான் இருந்திருக்கிறாங்க, ஸ்பெஷல் டிஜிபிலாம் எந்த ஆட்சியில் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியில் எடப்பாடிக்கு வேண்டியவராக இருக்கிற காரணத்தினால அவரை ஸ்பெஷல் டிஜிபியாக போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் டிஜிபி இப்படிப்பட்ட அக்கிரமத்தை செஞ்சுருக்கிறாரு, இந்த பாலியல் தொல்லையை கொடுத்துருக்கிறாரு. இதை அந்த எஸ்பியை தன்னுடைய மேலதிகார இடத்துல கொண்டு போய் புகார் கொடுத்துருக்குறாங்க. ஆக இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு, இதையெல்லாம் இந்த ஆட்சிக்கு தெரியல. ஆகவே இதெல்லாம் மக்கள் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால் நான் உங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இதற்கெல்லாம் முடிவு கட்ட வருகிற 6ஆம் தேதி நீங்கள் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய வேட்பாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உதயசூரனுக்கு ஆதரவு தரணும். இப்போ இன்னொரு வேண்டுகோள் இடத்துல வைக்க போகிறேன், இவர் வேட்பாளராக நிற்கிறார், இவருக்கு நீங்கள் வெற்றியை தேடித்தரணும். அதே மாதிரி நானும் ஒரு வேட்பாளர், எனக்கும் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன், எனக்கும் ஓட்டு கேட்க வந்திருக்கேன், புரியுதா உங்களுக்கு? எங்க புரிஞ்சா கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் குளத்தூர் தொகுதியில் வேட்பாளர், நான் குளத்தூர் தொகுதியில் வேட்பாளர், இப்போ இங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையா, புரிஞ்சுக்கிட்ட? இப்போ ஆக உதயநிதி வெற்றி பெற்றாதான் நான் முதலமைச்சர். அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர்கள்லாம் கூட்டணி வேட்பாளராக வெற்றி பெற்றால் தான் நான் முதலமைச்சர் இல்லையா. அதனால நானும் உங்களிடத்தில் ஓட்டு கேட்குறேன், மறந்துடாமல் உதயசூரியனுக்கு ஆதரிச்சு மிகப்பெரிய வெற்றியை. ஏதோ இந்த தேர்தல் என்பது நான் முதலமைச்சர் ஆகணும், தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆகணும், ஏதோ திமுக போய் ஆட்சியில் உட்காரணும் என்பதற்காக மட்டும் நடக்கிற தேர்தல் அல்ல இது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நம்முடைய தன்மானம் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும். இது தந்தை பெரியார் பிறந்த மண், அறிஞர் அண்ணா பிறந்த மண், தலைவர் கலைஞர் வாழ்ந்த மண், திராவிட மண், மறந்துடக்கூடாது. மாநில உரிமைகளை இழந்துட்டு நிற்கிறோம், நம்முடைய தன்மானத்தை இழந்துட்டு நிற்கிறோம், 50 வருஷம் பின்னாடி போயிட்டோம், வேலை வாய்ப்புகள் இல்லை, இன்றைக்கி பல கொடுமைகளில் 10 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாடு பாழடைந்த இடத்துக்கு போயிடுச்சு. மதத்தை பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தி மதவெறியை திணிக்கிற முயற்சிகளை இன்றைக்கு பிஜேபி ஈடுபட்டிருக்கு, அதுக்கு துணையாக மாநில ஆட்சி இன்றைக்கி பக்கபலமாக இருக்குது. நினச்சி பாருங்கள், நம்முடைய தாய்மொழியாம் தமிழுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை கொண்டு நுழைக்கிறது, நம்முடைய வீட்டு பிள்ளைகள் டாக்டராக முடியாது என்ற நிலையில் நீட்டை கொண்டு வந்து நுழைச்சிருக்கிறது. ஆக எப்படியாவது மதவெறியை கொண்டு வந்து இந்த நாட்டை துண்டாக்கலாம், தமிழ்நாட்டை பிளவாக்கலாம் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது திராவிட மண், மோடி மஸ்தான் வேலையெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பலிக்காது. ஆகவே நம்முடைய இழந்த நம்முடைய மரியாதையை மீட்க, நம்முடைய தன்மானத்தை மீட்க, இந்த தமிழகத்தை மீட்க நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தர வேண்டும், ஆதரவு தர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு உங்களுடைய அன்புக்கும் உற்சாகத்திற்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.